இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்ப் ஏரியா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் டு, இப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகலாம். இது ஒவ்வொன்றும் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் காமிக்குது. இதில் என்னென்னா தனித்தனி லேயர்ஸ். ஸோ இந்த லேயர் வந்து இது, இந்த லேயர் இது, இந்த லேயர் இது. ஸோ இதெல்லாம் தனித்தனி லேயர்ஸ், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன இருக்கோ அது ஃபிட் ஆகிடுச்சு. இதே ஃபிட்டு 100%னா 100%க்கு ஃபிட் ஆகும். இது என்ன, ஏன் அது 100% ஃபிட் ஆகுது அப்படின்னா ஃபிட்டுக்கும் இதுக்கும் ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, நான் இமேஜோட சைஸும் தென் காம்போட சைஸும் ஒரே சைஸ் கொடுத்துருக்கனால அது கரெக்டாக ஃபிட் ஆகுது. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், 200% மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஓகே, நான் ஃபிட் அப் டு 100%. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரீஜன் செட் பண்ணுறது. ஸோ நான் இது என்னென்னா ஒரு கிரிட் ரீஜன்ஸ் வந்து நான் செட் பண்ணலாம். ஸோ கைட் ரூலர்ஸ், ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பட்டன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ கைடும் வேண்டாம்னா கைடு வேணும், ஏன்னா கைடு வந்து நம்ம மூவ் பண்ணும்போது அது காமிக்கும் எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, சப்போஸ் மூவ் பண்ணும்போது அது காமிக்கும். ஸோ நான் இதில் எதுவும் மூவ் பண்ணல. ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்னாப்ஷாட். ஸோ இது என்னென்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு இது இதுக்கே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இது பேக்ரவுண்ட், ரைட். இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நான் ஒரு கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கலர் ஹியூன் சேச்சுரேஷன்ஸ் கலர் கரெக்ஷன் ஹியூன் சேச்சுரேஷன்ஸ், ரைட். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், சேச்சுரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துருக்கோம், இது வந்து எனேபிள் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஓகே, இது சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன் ஷோ ஸ்னாப்ஷாட். இதை கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், இப்போ கை எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுமோ அதோட அவுட்புட் இங்கே காமிக்குது. இப்போ நான் ரிலீஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுமோ அதோட அவுட்புட் காமிக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறக்காக, சப்போஸ் வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு எதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணியிருந்தாலோ அந்த எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறக்காக அது. ஸோ அது வேண்டாம் அப்படின்னா எடுத்து விட்டுலாம். ஸோ இப்போது ஸ்னாப்ஷாட் எடுத்து விட்டாச்சு. ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன், ரைட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன டைப் ஆஃப் கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஆர்ஜிபி கலர் காமிக்கிறது. சப்போஸ் ரெட்டு மட்டும் வேணும் அப்படின்னா ரெட்டோட எஃபெக்ட் மட்டும், இங்கே ரெட்டோட எஃபெக்ட் இல்லை, மோஸ்ட்லி எல்லாமே க்ரீனிஷாக இருக்கனால க்ரீனோட எஃபெக்ட் தான் இங்கே மோஸ்ட்லி. ஸோ க்ரீனோட எஃபெக்ட்ஸ், ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ மூணு கலர்ஸ். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ எதனா ஆட்டோ அப்படின்னா என்னென்னா, இப்போது இமேஜோட குவாலிட்டி வந்து இங்கே வந்து நம்மளுக்கு காமிக்கும். இது இமேஜோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி எடுத்துக்குது அப்படின்னா, ஒன்று ஆட்டோன்னு கொடுக்கும்போது இமேஜோட குவாலிட்டி வந்து நம்மளோட ரேம் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்கே குவாலிட்டி வந்து காமிக்கும். பட் அதே ஃபுல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதோட அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட் இங்கே காமிச்சிரு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது இல்லையா. ஸோ இதே வந்து நான் குவார்ட்டர்னு கொடுக்குறேன், கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பிளர்ராயிரும். ஸோ இதோட குவாலிட்டியே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ஃபுல் கொடுக்கும்போது அதோட குவாலிட்டி வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து நம்ம ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செட் பண்ணுறது. அது என்னென்னா, இப்போ நான் இந்த ரீஜன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த ரீஜன் மட்டும்தான் நம்மளுக்கு காம்ப் வந்து வரும். கொடுத்துட்டு ஸோ இதை என்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, ரைட், கண்ட்ரோல் இசட். ஓகே, நான் இருங்க. ஓகே, ஸோ இதில் போயிட்டு காம்போசிஷனில் க்ராப் காம் டு ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ காம்போசிஷன் என்னவாயிரும் அப்படின்னா நம்ம என்ன ரீஜன் கொடுத்தோமோ அந்த ரீஜனுக்கு மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ரீஜனாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சைஸுங்கிறத நம்மளே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நான் கண்ட்ரோல் ரிசர்ட் கொடுத்துறேன். ஸோ இது வந்து 100%. ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே இது ஆக்சுவலாக எல்லாமே இமேஜுமே ட்ரான்ஸ்பரன்சியில் தான் இருக்குது. சப்போஸ் வந்து நான் இங்கே லேயரில் இங்கே எதுவும் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்பரன்சி வந்து நம்ம பார்க்குறக்கு வந்து இது கொடுக்கணும். இது வந்து ஆக்டிவ் கேமரா.
இதில் நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரான்னு கொடுத்தனா ஃப்ரண்ட் கேமரா வரும். சப்போஸ் 3D ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னா ஃப்ரண்ட் கேமரா, லெஃப்ட் கேமரா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் கேமரா, தென் டாப் கேமரா. ஸோ இது நம்ம மூணு லேயராக போட்டிருக்கோம். இதில் 3D ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 3D பாக்ஸ் வந்து என்னபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் வீடியோவில் இல்லையா. ஸோ இப்போ வந்து பேக் கேமரா. ஸோ இது பேக் சைடில் எப்படி இருக்கணும், இங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியுது. ஸோ ரைட் கேமரா. ஸோ இதை வந்து நம்ம எந்த கேமரா வேணுமோ, இல்லை கேமரா வியூ. ஸோ ஒரு ஒரு கேமரா வியூலையும் ஸோ இதை நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D வந்து நம்ம தனியாக பார்ப்போம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து கேமரா 2, கேமரா 3, ரைட். இதே வந்து இது 4 2 வியூஸ், ஹரிசாண்டல் வியூஸ்னால் 2 கேமராவும் இங்கே தெரியும். ஸோ சப்போஸ் வந்து 4 வியூஸ்னால் 4 கேமராவும். இது ஃபைனலாக ஃப்ரண்ட் கேமராவோடது. நான் இங்கே போயிட்டு ஆக்டிவ் கேமரா கொடுக்குறேன். ஓகே, இங்கே 4 வியூ, அதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. சப்போஸ் 3, 4 லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிங்கிள் வியூ கொடுத்தோம்னா சிங்கிள் வியூ ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து மல்டிபிள் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.